இந்திய சவசனையோருக்கும் என்ன இனி வணக்கும் என் பேர் சிவலா இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் யாருக்கெல்லாம் என்னோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஏன்னா நான் வந்து டெய்லி வந்து நியூஸ் வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னேனையும் நிறைய பேர் வந்து நல்ல நல்ல பெரிய கமெண்ட்டாக பண்ணாங்க என்னென்னா இனிமேல் நாங்கள் வந்து நியூஸே பார்க்க தேவையில்ல நீங்களே எல்லாம் சொல்லிடுவீங்க அதுமாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நல்ல நல்ல பெரிய கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்துருந்துச்சி அப்படி வந்துட்டு சொல்லிவிட்டு நான் நாலு நாள் மட்டும் தொடர்ந்து வீடியோ போட்டுவிட்டேன் அதுக்கடுத்து ஒரு வாரமாக வந்து வீடியோவே போடல அது வந்து போடாமல் இருந்ததுக்கு சில காரணங்கள் இருந்தாலும் போடாததுக்கு சாரி இனிமேல் இருந்து போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது இன்றைக்கி வந்து எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதாவது இதை பற்றி போனவருமே நிறைய பேர் பேசிட்டாங்க இப்போயும் நிறைய பேருக்கு வந்து இதை பற்றி தெரியாதனால தான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ வந்து போடுறதா இருக்கு என்னன்னா இஏஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கேட்பலாம்

அந்த திட்டத்தினால சுற்றுச்சூழலுக்கு வந்து எதுவும் ஆபத்து வந்து வருமா அப்படின்னு அவங்களுக்கு அதாவது மத்திய அரசு வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க அந்த குழு வந்து அந்த திட்டத்தை வந்து நல்லா ஆராய்ச்சி அந்த திட்டத்துக்கான அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்து அந்த திட்டத்து மூலமாக சுற்றுச்சூழலுக்கு வந்து எதுவும் பாதிப்பு வந்து வருமா அப்படின்னு அந்த குழு வந்து பார்த்து வந்து சொல்லுவாங்க அந்த குழு வந்து இந்த இந்த திட்டத்தினால சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த திட்டத்தையே வந்து ட்ரா பண்ணிவிடுவாங்க மாதிரி அந்த திட்டத்தினால் மக்கள்கிட்ட வந்து முப்பது நாள் டைம் கொடுத்து மக்கள்கிட்ட வந்து மக்களோட ஒப்பீனியனை வந்து கேட்பாங்க இதுதான் இந்த இஏஏ திட்டத்தோட ஒரு நோக்கம் இந்த இஏஏ திட்டம் வந்து எப்போ வந்து வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே இந்த இஏஏ திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டுருச்சு அதாவது இந்த இஏ திட்டம் வந்து அமல்படுத்துறதுக்கு முன்னாடி வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து நீர் பாதுகாப்பு சட்டம் வந்து அமல்படுத்தினாங்க அதுக்கடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து காற்று மாசுபாடு சட்டம் வந்து அமல்படுத்தினாங்க அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து போபால் விசவாயு கசிவு இது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா மத்திய பிரதேசத்தில் ஒரு போபாலுங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து நைட் நேரத்தில் விசவாயு வந்து காற்றோடு வந்து கலந்து அந்த ஊர் ஃபுல்லாக வந்து பரவி அந்த ஊரில் இருக்க பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து இறந்துட்டாங்க இதுதான் போபால் விசவாயு கசிவுங்கிறது இதுக்கு அடுத்து தான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அதாவது இஏஏ இந்த சட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது இந்த இஏஏ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து அமல்படுத்தப்பட்டு அதுக்கடுத்து இந்த இ வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இதுலேருந்து சில திருத்தங்கள் வந்து பண்ணாங்க இந்த திருத்தங்களோட தான் இப்போ வரையும் இஏஏ வந்து நடைமுறையில் இருக்கு இப்போ வந்து மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி திருத்தங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த திட்டம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு திட்டம் வந்து புதுசாக வந்து கொண்டு வராங்கன்னா மத்திய அரசு அந்த இடத்துல வந்து குடியிருக்கிற மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுமா அந்த திட்டத்தினால அப்படிங்கிறத ஒரு த தனி ஒரு அறிக்கையாக வந்து அந்த ஒரு கம்பெனியவே சமையல் பண்ண சொல்லுவாங்க அந்த அறிக்கையை வந்து படிச்சுட்டு மத்திய அரசு வந்து அமைச்சா அந்த தனி குழு வந்து அந்த திட்டத்தை வந்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதனால எதுவும் சுற்றுச்சூழலுக்கும் அந்த குடியிருக்கிற மக்களுக்கும் வந்து பாதிப்பு வருமா அப்படின்னு நல்லா அந்த குழு வந்து ஆரஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாமா வேணாமாங்கிற முடிவு வந்து எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து நாட்கள் வந்து எவ்வளோ கொடுப்பாங்கன்னா முப்பது நாட்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் இந்த திட்டம் வந்து வேணுமா வேணாமா இதனால் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வருமா அந்த மாதிரி கருத்துக்களை வந்து முப்பது நாட்குள்ளே வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அதாவது இதுக்கடுத்து வந்து அந்த திட்டம் வந்து எப்படி வந்து மாறப்போகுது அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்கிறாங்கன்னா அதாவது மக்கள்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரை முப்பது நாட்கள் இருந்துச்சு ஆனால் இதுக்கடுத்து வந்து இருபது நாட்களாக குறைக்கப்படும் அப்படின்னு வந்து மத்திய அரசு வந்து சொல்றாங்க அடுத்து வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு மதிப்பீட்டு இந்த அறிக்கையை வந்து முன்வைக்காமையே அதாவது காட்டாமையே அது மட்டும் இல்லாமல் மக்களிடையே வந்து கருத்து வந்து கேட்காம ஏற்கனவே நடைமுறையில் இருக்க திட்டங்கள் அதாவது நடைமுறையில் இருக்க புதிய திட்டங்கள்லாம் வந்து எந்த ஒரு தடையுமின்றி செயல்படுத்தலாம் அப்படின்னு வந்து இந்த இஏஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி மூலமா சொல்லப்படுது அடுத்து வந்து ஒன்றரை லட்சம் சதுரடிக்கும் கம்மியாக இருக்கிற திட்டங்கள் அதாவது கட்டுமான திட்டங்களுக்கு வந்து எந்த ஒரு அனுமதியும் வந்து எந்த ஒரு பெர்மிஷனும் வந்து கேட்க வந்து தேவையில்ல இந்த மாதிரி பல மாற்றங்கள் வந்து இந்த இஏஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டில வந்து மாற்றப்படும் அப்படின்னு மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்கு இந்த திட்டத்தினால வந்து தமிழ்நாடுக்கு வந்து என்னென்ன பாதிப்பு வந்து வரும்னா அதாவது முல்லைப் பெரியார்ல வந்து அணை கட்டுறதுக்கு கேரளா வந்து அணை கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து அனுமதி வந்து கிடச்சிரும் அதுக்கடுத்து வந்து அடுத்து காவேரி மேகதாது அணை கட்டுறதுக்கு வந்து கர்நாடகாவுக்கு வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழல் அனுமதி வந்து தேவை அடுத்து தேனியில் வந்து நியூட்ரன் ஆய்வக திட்டத்தை வந்து ஈஸியாக வந்து நிறைவேற்றலாம் அடுத்து சேலம் சென்னை எட்டு வழி சாலையை வந்து ஈஸியாக வந்து அமலப்படுத்தலாம் இந்த மாதிரி பல பாதிப்புகள் வந்து இந்த இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த திருத்தத்தினால ஏற்படுது சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து அதாவது எப்படி வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே மாஸ்க் போட்டு போகிறோமோ அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து இந்த சுற்றுச்சூழலாம் பாதிப்பு படைஞ்சதுக்கப்புறம் எல்லாேருமே சிலிண்ட்ரு மாஸ்க்கு வந்து போடணும் அதாவது ஆக்சிஜன் மாஸ்க்கு வந்து போட்டு சுற்றணும் எல்லாருமே ஆக்சிஜன் வந்து யாருக்குமே வந்து கிடைக்காது அதனால் எல்லாேருமே ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து கூடையே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து இப்படியே போனால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த இஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு இமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் இது வந்து எப்போ வருகா ஆகஸ்ட் பதினொன்றுக்குள்ளே உங்களோட கருத்துக்களை வந்து இந்த இமெயில் ஐடியில் வந்து தெரிவிக்கணும் உடலாம் இந்த வீடியோ நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பாய்